எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய பிரதீபா பேசுறேன். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சண்டே 28 மார்ச்ல இருக்கோம். ஒரு ஸ்பெஷல் நியூஸோட இன்னைக்கு வந்திருக்கேன். நம்ம எவோரேஜ் சம்மிட் துபாய் ஆஃப்லைன் ஈவெண்ட் கலந்துக்கிறதுக்காக நம்ம லீடர்ஸ் வந்து ஒரு 17 பேர் போயிருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டுமே. எவ்வளவு பெரிய லீடர்ஸ்? எத்தனை லீடர்ஸ்? 17 லீடர்ஸ். எல்லாருமே மேனேஜர் ஸ்டேட்டஸ்க்கு மேல இருக்கிற லீடர்ஸ் தான். அவங்கள இன்னைக்கு நீங்க இப்ப வந்து அவங்க போய் ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு துபாய் போய். சோ அவங்க கிட்ட என்னென்ன அனுபவங்கள் இருக்கு அப்படின்றத கேப்போமா? அவங்க எப்படி இந்த 2 நாள் துபாயில இருந்தாங்க? எப்படி இந்த ஆன்லைன் ஈவெண்ட்டுக்கு போகணும், ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த 17 லீடர்ஸ்டையும் வந்து 1 நிமிடம் 2 நிமிடம் வந்து நம்ம பேசுவோம். முதலாவதாக நான் வந்து மிஸ்ஸஸ் கார்த்திகா அண்ட் அருண் குமார், அவங்க ரெண்டு பேருமே வந்து கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் அவங்களை வரவேற்போம். வெல்கம் மேம், வெல்கம் சார். உங்களுடைய வியூஸ் சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? குட் மார்னிங் எவ்ரிவன். சோ இங்க துபாயில இப்ப நாங்க இருக்கோம், நம்ம டீம் எல்லாருமே, எவரேஜ் டீம் எல்லாருமே. சோ இங்க வந்து இப்ப 2 டேஸ் ஆகுது. சோ இந்த 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்திருக்கிறது நம்ம சமிட்காக, எவரேஜ் சமிட் 30th அன்னைக்கு. இன்னும் 2 டேஸ் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் பாக்குறதுக்கு. அதுல என்ன எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா, நம்ம சிஓ ஆண்ட்ரி சார் மீட் பண்ண போறோம். சோ அதுக்காக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைட் சீயிங் அந்த மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். அதுல வந்து க்ரூஸ் வந்து நாங்க போனோம். அந்த க்ரூஸ் டிராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, வித் டின்னரோட. சோ ஒரு வித்தியாசமான ஒரு இம்ப்ரூவ்டு லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய ஒரு சொல்லுது அப்படின்னு ரொம்ப நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கு, ரொம்ப இனிமையான ஒரு மாறி இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நேத்துக்கு வந்து நாங்க கோல்டு ஷாப்பிங் அதுக்கு வந்து போயிருந்தோம். துபாய் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவ்வளோ ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்க்கவே முடியாது வேர்ல்ட்ல எங்கேயும். அந்த அளவுக்கு வந்து கோல்டு பேட்டர்ன்ஸ், ஜுவல்லரிஸ், லேடிஸ்க்கு ஜுவல்லரி தான் ரொம்ப பிடிக்கும். சோ அது எல்லாமே வந்து இவ்வளோ ஒரு இதை வந்து நாங்க இங்கதான் பார்த்தோம். இல்லை நிறைய கண்ட்ரிஸை விட இங்க துபாயில வந்து சிட்டி ஆஃப் கோல்டு அப்படிங்கறதுனால அது ஃபுல்லா கண் கொள்ளா காட்சியா இருந்துச்சு. துபாய் சிட்டியே ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாங்க எதிர்பார்த்ததை விட மத்த நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸை விட துபாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் வந்து நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டே இருக்கு. சோ இந்த 10 டேஸ் ட்ரிப் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த 2 நாள்லயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ டு எவரிஷ். சோ இப்போ ஹஸ்பண்ட் பேசுவாங்க. ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன், இந்தியால இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வந்திருக்கேன், ஃபேமிலியோட வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பேசிட்டேன், மகிழ்ச்சியா. மிகவும் நன்றி கார்த்திகா மேம் அண்ட் அருண்குமார் சார். கிறிஸ்பியா வந்து அருண் சார் வந்து முடிச்சிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு துபாய்க்கு வந்தது அப்படின்றத. நம்ம அடுத்த 2 பேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வள்ளியம்மை மேம் அண்ட் மேம், உங்க நேம் சுசிலா. சுசிலா மேம், எஸ் அவங்க ரெண்டு பேரை வரவேற்கிறேன். எஸ் மேம், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. சோ சொல்ல போனா எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் டிராவல் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்புக்கு வந்து எனக்கு நிஜமாவே என்ன ரொம்ப ஊக்கப்படுத்தினது வந்து பாண்டியராஜன் சார், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சார் வர முடியல, ஆனா நான் இந்த வாய்ப்பை அவங்க மூலமா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னா, நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் இந்த நம்ம எவரேஸ்ட் மூலமா தான் இவ்வளோ இந்த ஃபிளைட் ட்ரிப்பை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஃபிளைட் டிராவலை நான் ரொம்ப அனுபவிச்சு இது பண்ணேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கனவு, நம்ம எவ்வளோதான் நம்ம இது பண்ணாலும் ஃபிளைட்ல போனதில்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் எனக்கு எவரேஸ்ட் மூலமா கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. அது மாதிரி இந்த 2 நாள்ல நான் இப்ப வந்து துபாய் பார்ட்டியாவே மாறிட்டேன். சோ 2 நாள்ல துபாய் நல்லா சுத்தி பார்த்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்து எவரேஸ்ட் தான் காரணம். எனக்கு அது ரொம்ப
நிஜமாவே இது மறக்கவே முடியாது. என்னோட லைஃப் டைம்ல இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி நான் வந்து ஒரு மேனேஜரா இருக்கிறேன் ஒரு விஷயத்துல. ஸோ அதுவும் ஒரு இந்த ஒரு இதுல வந்து அச்சீவ்மெண்ட்ல நான் வந்து இந்த ஒரு இது டிராவலிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி எல்லாருமே வரணும். என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இதை வந்து இந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். சுசீலா மேம் உங்க கருத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். குட் மார்னிங். நான் வந்து இன்னைக்கு துபாயில இருக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து என்னால மறக்கவே முடியாது. ஆல்ரெடி நான் சிங்கப்பூர் போயிருக்கேன். ஆனா வந்து ஹஸ்பண்டோட தான் போயிருக்கேன். அதையெல்லாம் விட அப்போ கிடைக்காத சந்தோஷம் வந்து எனக்கு இந்த 16 பேரோட எவரேஜ் மூலமா வந்திருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த இதை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். இங்க வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டேட்டஸே போட மாட்டேன். ஆல்ரெடி வேற நெட்ஒர்க்ல இருக்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று வந்து நான் துபாயில அனுபவிச்ச அனுபவங்களை வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன பண்றீங்க, எதுக்காக நீங்க துபாய் போயிருக்கீங்க, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் கேக்குறாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட். நான் வந்து எவரெஸ்ட்ல வந்து மேனேஜரா இருக்கிறேன். அடுத்த இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து நான் பண்ணுங்க. கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம ரவிக்குமார் சாரும் சரி, செல்வசேகர் சார் எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு இந்த இது. தேங்க்யூ 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 மேம். Thanks to you both. அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு நன்றி. இங்க நம்ம ரெண்டு விமன் லீடர்ஸ் வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம தனசேகரன் சாரையும் நகுலேஷன் சாரையும் வரவேற்போம். அவங்களும் வந்து மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுடைய துபாயுடைய அனுபவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ் சார், வெல்கம் சார். வணக்கம் தமிழகம், வாழ்கின் தமிழ். இங்க என் பேர் நகுலேஸ்வரங்க, நான் துபாய் வந்திருக்கேன். துபாயை பத்தி சொல்லணும்னா, வானுயர்ந்த கட்டடங்கள், வழிநடைகள், வளமையான கடைகள், தனிமையில் தமிழை வந்தா கூட புழைச்சிக்கக்கூடிய எல்லாமே தமிழ்நாடு தான். என்னை பொறுத்தவரை இது ஒரு தமிழ்நாடா தான் தெரியுது. துபாய் ஃபாரின் அப்படின்ற ஒரு வேறுபாடே கிடையாது. எங்கு பார்த்தாலும் தமிழ் மணக்கிறது. தனிமையில் வந்தாலும் இனிமையாக வாழலாம், வளம் இருந்தாலும் பிழைத்துக் கொள்ளலாம், வரியுடன் வந்தாலும் வளமுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல பூமின்ற ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். தனசேகரன் சார். வணக்கம். இருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். இதுதான் என்னுடைய முதல் ட்ரிப்புங்க. ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கு. என்னன்னா, நான் வந்து இங்க துபாய் வெளிநாடு பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எவோரிச் மூலியமா. அதனால எவோரிச்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மேனேஜர் போஸ்ட்ல இருக்கேன். பிளஸ் என்னன்னா, இப்ப நெக்ஸ்ட் டைம் இப்ப என்னுடைய ஃபீலிங் என்னன்னா, ஃபேமிலியை கூட்டிட்டு வரதான், அது ஒரு சங்கடம் தான். மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. அதே மாதிரி க்ரூஸ் போயிருந்தான், ரொம்ப அனுபவம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம டீம்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வரணும்னு என்னோட விருப்பம். பட் நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் வரணும். அவங்கவுங்க அவங்கவுங்க லீடர்ஷிப்ல மேல மேல வந்து இந்த போஸ்டிங் அச்சீவ் பண்ணுங்க. மெயினா ஆண்ட்ரூ சார் பாக்குறதுக்கே நான் வந்தேன், இதுக்கோசரம் மெயினா வந்தேன். அதனால டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் வாங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த எவோரிச் டீமுக்கும், மற்றும் ரவிக்குமார் சார், உதயவர்மா சார், அண்ட் இன்க்ளூடிங் உங்களை வந்து லைவ்ல ஷோல கொடுத்த பிரதீபா மேடம்க்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. துபாய் ஃபாரின் எல்லாம் பயப்பட வேண்டாம், ஏன்னா இங்க வந்து தமிழ் நல்லா பேசுறாங்க. அதையும் அப்படியே இந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. எங்க இருந்தாலும் தமிழர்களுக்கு அங்க வாழ்க்கை உண்டு, கண்டிப்பா உண்டுங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்தது நம்ம பிரவீன் குமார் சார், ராமன் முனியாண்டி சார் ரெண்டு பேருமே வந்து மேனேஜர், அவங்களை வரவேற்போம். எஸ் சார், வெல்கம் சார். நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க சார் உங்க வியூஸ். கே பிரவீன் குமார், நான் சேலத்துல இருந்து வருகிறேன். எவரெஸ்ட்ல மேனேஜரா இருக்கேன். இந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஃபாரின்ல வந்ததே கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப். ரொம்ப என்ஜாய் பண்றேன். எவரெஸ்ட் மூலமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல உள்ளார வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செந்தில், செல்வதுரை, அப்புறம் ஆனந்த் சார்,
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண செந்தில் சாரும் ஆனந்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க போய் இதில் கலந்துக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதே மாதிரி என்னோட இனிமேல் என்னோட டவுன் லைனுக்கு வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெக்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்தாலும் சரி ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போகணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வந்த மாதிரி இங்கே எவ்வளோ நான் என்ஜாய் பண்றேனோ அதே என்ஜாய்மெண்ட்டோட என்னோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போறதுக்கு தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தது ராமன் சார் உங்களுடைய. வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய பேர் ராமன். நெட்ஒர்க்ல வந்து எம்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய அப்ளையனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அப்ளையன் மிஸ்டர் சிவசுப்பிரமணியன் ஈரோடு, மிஸ்டர் அருண் கார்த்தியா மேடம். ஸோ அப்ளையனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த எவ்வொருச்சி நிறுவனத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் என்னன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். இது என்னுடைய 1 இயருக்கு முன்னாடி போட்டோ. இதை பாருங்க, தெரியுதா மேடம்? எஸ் சார். ஓகே, இப்ப என்னுடைய போட்டோவை பாருங்க, தெரியுதா? எஸ் சார். ஸோ என்னுடைய லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து எவ்வளோச்சு தான். ஸோ இதை எனக்கு அப்ளைன் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா நான் நேரம் ஏதோ ஒரு கம்பெனியில போய் நேரம் ஒரு சம்பளத்துக்கு வேலை வந்துட்டு இருப்பேன். ஸோ நெட்ஒர்க்ல வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா என்னை ஒரு நல்ல லீடரா மாத்தினது எவ்வளோச்சு மட்டும்தான். ஐ லவ் எவ்வளோச்சு. ஸோ எவ்வளோச்சு இல்லை அப்படின்னா ஓப்பனா சொல்ல போனா ஒரு வேலைக்கு தான் போயிருக்கணும். ஸோ நிறுவனத்துக்கு நன்றி சொல்லி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம சந்தான ராஜகோபாலன் சாரை வந்து வெல்கம் பண்றேன். அதே நேரத்துல என்னுடைய தந்தை குமாரசாமியையும் வந்து வெல்கம் பண்றேங்க. வெல்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னுடைய அப்ளைன் யுவர் ஃாதர். எஸ் சார். ஐ அம் ஹாப்பி. உங்களுடைய வியூஸ் ஷேர் பண்ணிக்கோங்க சார். துபாயில இருக்கீங்க. ஹலோ, குட் மார்னிங். என்னுடைய பேர் வந்து குமாரசாமி. தமிழ்நாடு திருச்சியில இருந்து வந்திருக்கிறேன். பட் இந்த எவரேஜ்ல வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து அதை வந்து நான் துபாயில வந்து இறங்கினதுல இருந்து இது வரைக்குமே வந்து கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்து அந்த டாப் லெவல் அந்த 100% அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா 17 பேர்த்தோட வந்திருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய என்னுடைய உறவினர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கிறோம். ப்ரூஃப் பார்த்தோம், ரொம்ப வெரி சூப்பர். ரொம்ப அருமையா வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த ப்ரூஃப்ல. ரெண்டாவது இங்க இருக்க லாண்ட் ஆர்டர் பார்த்தா உண்மையிலே வந்து ரொம்ப வந்து பெருமகிழ்ச்சியா இருக்குது. எல்லாருமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அதை காட்டில வந்து வர்ற 30ஆம் தேதி நம்ம எவரிஸ் அந்த நிகழ்ச்சிய பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கோம். அதோட நம்ம சிஓட இருக்கிறது வரப்போகிற 30ஆம் தேதி எவரிஸ் சப்மிட் அந்த உலக திருவிழாவுக்காக வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம சிஓவையும் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன். ரெண்டாவது இங்க இருக்கிற நண்பர்கள் அனைவரும் வந்து அந்த திருவிழாவை நோக்கி எதிர்பட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து துபாயில வந்து நாங்க வெரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் என்னுடைய அப்ளைன் என்னுடைய டவுன்லைன் அத்தனை மக்களும் வந்து இதை பார்த்துட்டு எல்லாருமே துபாய் வந்து இதை என்ஜாய் பண்ணணுங்கிற இதோட வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். சந்தானம் சார், யுவர் வியூஸ் சார். எஸ் சார். எஸ் மேடம். எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க இதுல? எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க? ஒரு என்னோட சேர்த்து 11 பேர் இருக்காங்க. ஓ, ஃபேன்டாஸ்டிக். தேங்க் யூ ஆல். ஏன்னா உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ஷேர் எங்களோட இருக்கிறதால ஃபேன்டாஸ்டிக். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வித் பர்பஸ் தான் இந்த ட்ரைனிங் இந்த மீட்டிங் வந்திருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் டு மீட் ஆல் தி டாப் லீடர்ஸ், இன்டர்நேஷனல் லீடர்ஸ் மீட் பண்ணணும்ன்றது அந்த ஒரு பர்பஸோட தான் இதுல வந்து இமிடியேட்டா நான் ஓகே பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன். ஆனா இங்க வந்துட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய லெசன் கிடைச்சது. என்ன லெசன்னா வந்து பார்த்தா எல்லாரும் மேனேஜர் ஆயிருக்காங்க. நான் தான் மேனேஜர் நினைச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாரும் 1.5 மாசத்துல மேனேஜர் ஆயிட்டேன், 1 மாசத்துல மேனேஜர் ஆயிட்டேன்றாங்க. ஆமா, ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போஸ்ட் காலி இருக்கு. பிரசிடென்ட் போஸ்ட் தமிழ்நாட்டுல காலியா இருக்கு. ஐ ஆம் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் யுவர் ரீச். ஐ ஹவ் டிசைடட், ஐ டிக்ளேர் இட் ஓப்பனா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆக போறேன். ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஹானரோட போனாதான் எங்கேயுமே ஒரு வேல்யூ இருக்குன்றது என்னுடைய ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா இந்த சம்மிட் 2021 நிறைய லேர்ன் பண்ணின்னு, நிறைய எனர்ஜி, நிறைய பிலீஃப், நிறைய ட்ரஸ்ட் எடுத்துன்னு பிரசிடென்ட் லெவல கேப் ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் போறேன்.
ஆல்சோ துபாய் வந்து ஆக்சுவலா வெரி ஃப்ராங்க் ஓப்பனா பேசணும்னா எனக்கு இந்த அரேப் கண்ட்ரில வர்றது கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இந்த ஃபுட்டு அவங்களுடைய கல்ச்சர்லாம் எப்படி இருக்குமோன்னு. துபாய் வந்து பார்த்தா வந்து ரொம்ப லேர்ன் பண்ணிட்டேன். என்ன லேர்ன் பண்ணா, இன்னைக்கு காலையில கூட வாக்கிங் போகும்போது ட்ராக்ல நாங்க பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல ஒரு ஆள் நிக்கிறோம், 10 கார் கிட்டத்தட்ட நிக்குது எங்களுக்காக, நீங்க போங்கன்னு சொல்லி. சோ பீப்புள் ரெஸ்பெக்டிங் பீப்புள் ரொம்ப முக்கியமானது. கார்ல போறன்றதுக்காக ரஷ் பண்ணி எல்லாம் போல, நின்று பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ற பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டு தே ஆர் கோயிங். இட் ஷோஸ் தட் வேல்யூ தி ஹியூமன் பீயிங்ஸ், பீப்புளை எப்படி வேல்யூ பண்ணணும்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆஸ் எ நெட்வொர்க் மார்க்கெட்டர் நம்ம கண்டிப்பா வி ஷுட் வேல்யூ ஆல் தி பீப்புள்ஸ், ஆல் தி ஹியூமன் பீயிங்ஸ். அது வந்து இங்கேருந்து கத்துக்க முடிஞ்சது. அண்டு இங்க வந்து இன்னும் துபாயில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம பாரிஸ் பர்மா பஜார்ல சுத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா தமிழ் பீப்புள், எல்லா மலையாள பீப்புள் அண்ட் ஆல் இந்தியன் ஃபுட்ஸ், தமிழ் ஃபுட் இஸ் அவைலபிள் ஹியர். தேங்க்யூ ஆல். நீங்க எல்லாருமே உங்க 11 பேரும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நாங்க பேசுறத கேட்கறதுக்காக வெரி வெரி தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நம்ம செந்தில்குமார் சார், பாஸ்கர் சார், சதீஷ்குமார் சார் எல்லாரையும் வரவேற்போம். அவங்க எல்லாருமே வந்து மேனேஜர் ஸ்டேட்டஸ் இருக்காங்க. நீங்க உங்களுடைய வியூஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். துபாய் ட்ரிப் போயிருக்கீங்க, சப்மிட் போறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய திங்கிங் கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். என்னோட பேர் செந்தில், கமிங் ஃப்ரம் சேலம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் துபாய் வந்திருக்கேன். என் ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்தா என்னோட அப்ளைனுக்கும், ஸோ இங்கே கூட்டு வந்த ரவிக்குமார் சார், ஆனந்தன் சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து எவரிச் அந்த 2021 மீட்டிங்காக வந்திருக்கோம். ஸோ வி ஆர் எக்ஸைட்டிங். தேங்க்ஸ் லாட் ஒன்ஸ் அகைன். ரொம்ப நன்றி சார். எஸ் சார். என் பேர் சதீஷ் குமார், திருச்சிலேருந்து வந்திருக்கேன். நம்ம எவரிச் கம்யூனிட்டியில் நான் 2019 ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவே மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு. இங்கே துபாயில் வந்தது இதுதான் எனக்கு ஃபாரின் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. நான் ஜாபுக்காக ஃபாரின் வருவேன் நினைச்சேன். ஆனா நம்ம எவரிச் கம்பெனி வந்து என்னை வந்து என்ஜாய் பண்றதுக்காகவே ஃபாரினுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இது மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம எவரிச் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸும் இதுல வந்து இந்த ஃபாரின் ட்ரிப் ஒவ்வொரு ட்ரிப்பையும் என்ஜாய் பண்ணி அவங்களும் இது மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய இது. சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி நாங்க இது பண்றோம். இன்னொரு விஷயம், நம்ம ஆண்ட்ரே கோவர்டர் சார் வந்து மீட் பண்ணுன்றதுதான் எங்களுடைய இது. அவர் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணணும், அவருக்கு வந்து ஹேண்ட் சல்யூட். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லா மக்களையுமே வந்து மிகப்பெரிய பொருளாதார ரீதியா உயர்த்துறதுக்காக அவர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வழிநடத்தி எடுத்து போறாரு. அவருக்கு வந்து என்னுடைய ஹேண்ட் சல்யூட். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து பாஸ்கர், பெரம்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் மேனேஜரா இருக்கேன். என்னோட அப்ளைனுக்கும் என்னோட வழிநடத்தி வந்த ஆனந்த் சாரு, ரவிக்குமார் சார், செந்தில் அனைவருக்கும் எனக்கு முதற்கும் வணக்கம். ஆனா எவரேஜ்ல கலந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மற்றும் எனக்கு கீழே டவுன்லைன் உள்ளவங்க இதே போல என்ன மாதிரியே என்ஜாய்மெண்ட் பண்ணணும், நல்ல ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை. ஓகே, ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக மனோகரன் சார், சுப்பிரமணியன் சாரை வரவேற்போம். அவங்க மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க சார். துபாய் எவரேஜ் சம்மிட்காக போயிருக்கீங்க, உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க சார். மேடம், யாரும் ஒரே யாவரும் கேலி. அது மாதிரி நமக்கு நம்ம ஊர்ல இருந்தாலும் துபாயில இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. துபாய்க்கு நான் வர்றதுக்கு காரணமே டாக்டர் பாண்டியராஜன் சார் சார் மேடம். எங்களோட அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரணமாக இருந்தோம். எங்களை எவ்வரிச்சு மேனேஜராகக்கூடிய அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்காரு. இன்னும் மேலே மேலே வளர்றதுக்கு அவரும் எங்களுக்கு அருள் புரியணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கிடையாது. ரொம்ப நன்றி சார். அடுத்தது எஸ் சார், உங்கள் வியூஸ் ஷேர் பண்ணிக்கோங்க சார். சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம். திருச்சியை பதிவு செய்ய சுப்பிரமணியன் மேடம். அங்கே வந்து எனக்கு எல்லாருமே நெட்ஒர்க்கில் தெரியாதாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் நெட்ஒர்க்கில் நிறையா நெட்ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். பட் இதுக்கு காரணமே வந்து பாண்டியராஜ் சார் தான். எனக்கு அதிகமாக வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பேன். கண்ட பிசினஸை பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. பணம் எல்லாம் நிறையா பணத்தை இழந்தாச்சு.
பட் பாண்டியராஜோடைய தூண்டுதல் பேர்ல நான் வந்து இன்னொரு 10% பத்தாம இருக்கு லீடர் மேனேஜர் முடிச்சிருவேன். பட் லீடர் மேனேஜர் முடிச்சதுனால எனக்கு என்ன ஒரு பீட் என்னன்னா, எனக்கு துபாய் வந்து போற ஐடியாவே இல்லை. இந்த மாதிரி சாருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்க எல்லாம் போகணும், டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பிளான் பண்ண பிறகு இருந்தாலும் என்னை வந்து வற்புறுத்தி நீங்க போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வர்றேன். இதுல வந்ததுக்கு பிறகு துபாய் சுத்தி பார்த்த என்னோட ஃபீல் என்னன்னா, நான் வந்து எவ்வளவு ரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஷேர் வச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்ட்ரையோ அதெல்லாம் அப்புறம், துபாய் வந்த பிறகு என்னோட ஃபீலிங் எப்படின்னா, இங்க வந்து பார்த்து இந்த சிட்டியை பார்த்தோன்னா ஒரு முதல்ல பில்டிங் ஒன்று வாங்கி ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா எவரெஸ்ட்ல இருக்கிற சிஆர், எவரெஸ்டோட பொசிஷனு, இதோட அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா, என்னோட கரெக்டா இந்த 5 லட்சம் ஷேர் மூலமா இங்க உள்ள ஒரு 25 ஒரு பில்டிங் உள்ளதான் நம்ம அந்த செட்டை வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு, அது எல்லாமே என்கிட்ட அசெட் இருக்கு. பட் இந்த எவரெஸ்ட் மூலியமாவே இந்த பில்டிங் வாங்கலாம் என்னோட கான்ஃபிடண்டா இருக்குங்க. ஆனா என்னோட அளவுக்கு பிளான் பண்ணிருக்கேன் மேடம். ஆனா வந்து இப்ப துபாய் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் அங்க வரதுக்கு எனக்கு மனசு இல்லாம தான் இருக்கேன். உள்ள நிலைமை வச்சு பண்றேன். ஆனா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஏரியா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட ஃபீலிங்கு, இதோட எல்லாமே நம்ம மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நம்ம எல்லாம் தேவையில்லாம கண்டக்ட் நெட்வொர்க் பண்ணி நம்ம வந்து நிறைய இழந்திருக்கோம். பட் என்னோட ஷேரை வச்சு இங்க கட்டாம ஒரு பில்டிங் ஓட்டுவேன். என் டீம்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் பெரிய லெவல்ல நான் ஒரு அச்சீவ்மெண்டா இருப்பேங்கிற விஷயத்த சொல்லிட்டு விடைபெறும். நன்றி மேடம். அந்த பில்டிங் வந்து நான் தங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தேங்க்யூ சார். ரவிக்குமார் சாரையும் உதயவர்மா சாரையும் வரவேற்போம். ரவிக்குமார் சார் டாப் மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, உதயவர்மா சார் லீடர் மேனேஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. உங்களுடைய வியூஸ் ஷேர் பண்ணிக்கோங்க சார். சம்மிட் போயிருக்கீங்க, துபாயில இருக்கீங்க, உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சார். அனைவருக்கும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் உதயவர்மா, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன். நான் லாஸ்ட் 6 இயர்ஸ் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அதர் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்குள்ள சுத்திட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஃப்ளைட்ல சுற்றிருக்கேன், மொத்தம் அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன், எல்லாமே சுற்றிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதர் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாத காரணம் தான் இவ்வொரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியுது. ஸோ இங்கே மட்டும் கிடையாது, துபாய் மட்டும் கிடையாது. ஸோ இந்த வருஷம் யூஎஸ் போகிறோம், தென் ஆஸ்திரேலியா. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்ததுனால அதர் கண்ட்ரிஸ், வேர்ல்டு இருக்க அத்தனை கண்ட்ரிஸ்க்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ இவ்வொரு பிளாட்ஃபார்ம் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு வேர்ல்டுலேயே சொல்லலாம். ஸோ அந்த பிஸ்னஸை நீங்கள் அனலைஸ் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கான உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் கிடைச்சதுனால ஸோ நான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும், ஸோ நான் இங்கே இருக்கிற நம்ம துபாயில் நான் வந்து அதர் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது, ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ எவ்ரி திங் டிஃப்ரெண்ட். ஸோ வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கவங்க எல்லாமே எல்லா ரூல்ஸும் கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வித்தவுட் மாஸ்க் வியர் பண்ணாமல் கூட வெளியில் எங்கேயுமே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, யார் போலீஸ் யாரும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருப்பாங்க, பட் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ எல்லாமே கேமரா. ஸோ நீங்கள் ட்ராவல் நீங்கள் வெஹிக்கில் போயிட்டு இருக்கீங்க, திடீர் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, எவ்ரி திங் மானிட்டரிங். ஸோ நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலும் சரி, எவ்ரி திங் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி திங் எல்லாத்துக்குமே ஃபைன். நீங்கள் அப்போ என்ன, அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா துபாயில் எவ்ரி திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக அந்த வெஹிக்கிள்ஸ்னுடைய மாடல் எவ்ரி திங் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ ஸ்டேரிங்லேருந்து, ஸோ ட்ரைவ் பண்ணுற மாடல்லேருந்து, ஸோ எவ்ரி திங், ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ ரியலி ஹாப்பி சார், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்திருக்கேன், யாரும் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யுவரிச் சப்மிட்காக வந்திருக்கோம் 2019ல். ஸோ ஒரு 27,000 பேரோட நான் டெல்லியில அனிவர்சரி கொண்டாடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா துபாய் 2021 துபாய் கொண்டாடுறேன். ஸோ ரியலி எக்ஸைட்டட் கம்மிங் 30 மார்ச்ல. ஸோ எல்லாரும் அதுக்காக ஆன்லைன்ல ஈவெண்ட் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்று 2 டேஸ் தான் நமக்கு டைமிங் இருக்கு. ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் லைவாக ஜஸ்ட் ஆஃப்லைனில் பார்க்க போகிறோம், நீங்கள் த்ரூ ஆன்லைனில் பார்க்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ ரியலி எக்ஸைட்டட், தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகே வணக்கம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் உதயமா. ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது யூடியூப்லாம் வரப்போகுது. ஸோ என்னுடைய பேர் ரவிக்குமார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வாலண்டரி. ஓகே, இதுக்கு மாதிரி நான் வந்தது கிடையாது. ஈவன் தோ ஐ ஆம் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல. 17 ஆண்டு காலமா நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18வது வருடம் இது கிடைச்சது. ஐ ஜஸ்ட் கிராப் பண்ணிக்கிட்டேன், புடிச்சுக்கிட்டேன் அப்படியே, பிடிச்சி இதை வந்து பயணப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த துபாயில் இங்க வந்த பிறகு இனிமே நம்ம இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு சுத்த போறோம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 கண்ட்ரிஸ்க்கு வந்து சுத்த போறோம். இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்ம போக போறோம் அப்படின்ற வந்து அந்த எனர்ஜி கிடைச்சிச்சு. ஏன்னா வி ஆர் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் க்ரோத் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டிங்கும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஆல்ரெடி அதிகப்படுத்தினதுனால, ஸோ தெர் இஸ் நத்திங் அப்செக்டல், எந்த ஒரு தடையுமே இல்லை. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் நம்ம சுத்த போகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய நம்மளுடைய யூஎஸ் நம்மளுடைய நண்பர்கள், இனி வரக்கூடியவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு நியமன விஷயம் தான்,
ஸோ நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருந்தாலுமே சரி, இந்த வாய்ப்புகள் கிடைச்சா நீங்க எடுத்துக்க போறீங்க. இங்க இருக்கிற ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த கம்பெனிக்குள்ள வந்த பிறகு ஐ நெவர் மிஸ் அண்ட் ஆன்லைன் இவென்ட், ஐ நெவர் மிஸ் அண்ட் ஆஃப்லைன் இவென்ட், எந்த ட்ரைனிங்குமே நான் மிஸ் பண்ணலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ரோல் மாடல். நான் ரோல் மாடலாக எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். வை? பிகாஸ் அந்த இருக்கிறதுக்கான டூல் என்ன, இப்படி என்னால் இருக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஒன் எம்எல்சிஏ. ஸோ அந்த எம்எல்சிஏல மட்டும்தான் என்னால் இருக்க முடியுது. வை? பிகாஸ்னோ அந்த எம்எல்சிஏல மாதம் எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் ஆகுறதுனால ஸோ ஐ கேன் மேனேஜ் எவ்ரிதிங். ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்க கேள்வி, சார் ஹவ் இட் இஸ் பாசிபிள், உங்களால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான விடை எம்எல்சிஏ, மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங். ஸோ என்னென்னா, ஆரம்பித்த நாள் முதல்ல இதுவரையும் மாரத்தான், கோப்ரோ, நிறைய விஷயங்கள், இப்போ ஆனுவல் டிக்கெட், ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் சப்மிட் ஆஃப்லைன், எல்லாத்துக்குமே நான் வந்து ஐ நெவர் மிஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னா ப்ளீஸ் ஃபாலோ எம்எல்சிஏ. நம்ம எம்எல்சிஏல இப்போ பிஸ்னஸ் பிளான், நேற்று கூட பிஸ்னஸ் பிளான் எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் பிளான்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே நேரம் நிறைய கிடையாது. தேங்க்யூ பிரதீபா மேம் ஃபார் யுவர் ஆர்கனைசிங் ஃப்ரம் இந்தியா. ஸோ இங்கே எல்லாமே நாங்கள் வெரி எக்ஸைட்டட். எல்லாருமே இங்கே வந்து ஒரு பிளானிங்கோட வந்து இது எதுவுமே சொல்லலை. ஸ்பான்டேனியஸ்லி நாங்கள் எங்களோட மனசுல இருக்கிற ஃப்ளோவை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். தேங்க்ஸ் பிரதீபா மேம், இன்டர்நேஷனல் தமிழ் என்டர்பிரைட்டர், நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. த சேம் நம்மளுடைய யூஓரிஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் மேம். பிரதீபா மேம் தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இங்க வந்து 17 பேரும், அதாவது இந்த துபாயில எவோரித் சம்மிட் ஆஃப்லைன் ஈவென்ட் கலந்துக்கிறதுக்காக 17 பேர் இங்க தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்க போயிருக்காங்க. இங்க நீங்க பாருங்க, வயது வரம்பே அங்க இல்ல. எனி ஒன் கேன், உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா, எந்த வயது விரும்பினரா இருந்தாலும் சரி, நீங்க கத்துக்கிட்டு உங்களாலையும் எம்எல்சிஏ பிசினஸ் பண்ண முடியும். அந்த எம்எல்சிஏ பிசினஸ் மட்டும் பண்ணாம இங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்றத கவனிங்க. இதுதான் என்னுடைய முதல் தடவை நான் வெளிநாட்டுக்கு வந்தது அப்படின்னு வந்து நிறைய பேர் இங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எவோரிஷ் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உங்க வீட்டில இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாவே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ட்ரைனிங் கொடுத்து, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கொடுத்து, அதுவும் இல்லாம பிசினஸ் செய்யறதுக்கே வீட்ல இருந்து எல்லாமே செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆஃப்லைன் ஈவென்ட் கலந்துக்கிறதுக்கு 17 பேர் தான் போயிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா ஆசோ மன்னிக்கணும், ஆமா ஆஃப்லைன் ஈவென்ட் கரெக்ட் தான். ஆன்லைன் ஈவெண்ட்டுக்கு எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உலகம் முழுக்க 15,000 பேர் வந்து கிட்டத்தட்ட ஆஃப்லைன் ஈவெண்ட் அட்டன் பண்ண போறாங்க. அதாவது ஒரு நிமிஷம் மேம், ஆன்லைன் ஈவெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 15,000 பேர் வீட்ல இருந்தே பாக்க போறீங்க. இப்ப என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இங்க வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. சோ இன்டர்பிரிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கவங்க, என்ன மாதிரி சாதாரணமான இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து வீட்ல இருந்தா பாக்க போறாங்க. அதுக்கான டிக்கெட்டுடைய பிரைஸ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 80 யூனிட் இல்ல 100 யூனிட்ல இருக்கும், அதாவது $80 ஆர் $100. நீங்க இந்த எவோரிச்ல இருக்கணும் அப்படின்றது கூட அவசியம் இல்ல. புதுசா வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சம்மிட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் ஈவெண்ட். இங்க வந்து நீங்க பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இது மூணுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் இதை நீங்க ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, துபாய் மட்டும் இல்ல, உலகத்தை முழுக்க வந்து நீங்க ஈஸியா வந்து எல்லா இடத்துக்கும் போய் ஈவெண்ட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாம இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கத்துக்கலாம். ஸோ எல்லா லீடர்ஸ், நீங்க துபாயில இருக்கிற இப்ப எல்லா லீடர்ஸும் வந்து நீங்க ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸா வந்து எல்லா பதிலுமே நீங்க கொடுத்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இந்த செஷன் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நம்ம இந்த செஷனை இப்ப என் பண்ணிப்போம். அண்ட் தேங்க்யூ ஆல். Thank you all. Thank you.